இனிய காலை வணக்கம் இன்று முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று சனிக்கிழமை இன்று தேய்பிரை சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்ற சங்கடகர சதுர்த்தி நாள் விநாயகப் பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் வாழ்க்கையிலே இருக்கின்ற தடைகள் விலகும் நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் விநாயகப் பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினாலாம் நாள் இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரை திருதிகி திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி இரண்டு வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயிலை நட்சத்திரமும் உள்ளது இன்று முழுநாளும் மரணயோகம் உள்ள நாள் இன்று பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே நலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் பெரியவர்கள் முதியவர்களுக்கு இருக்கின்ற உடல் பிரச்சனைகள் குறையும் மருத்துவ செலவுகள் குறைகின்ற வாய்ப்புள்ள நாள் ஆக இந்த நாள் உள்ளது வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு சகோதரிகளால் நன்மைகள் கிடைக்கும் சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும் நல்ல அந்நியோன்யம் ஏற்படும் நாள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் அதே போல ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஏழு ராசி அன்பர்களே உறுதியுடன் இருக்க வேண்டிய நாள் காலை நேரத்திலே சில தடைகள் வந்தாலும் மாலை நேரத்திலே அந்த நிலைமை மாறும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்க மருத்துவர்கள் மருத்துவத்துறை சார்ந்த ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்றவர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மைகள் உண்டு கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பணவரவு உண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது இன்று அரசு ஊழியர்களுக்கு சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று மிதுன ராசி நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் நாள் சில விஷயங்களிலே நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரம் புரிவார்கள் சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன அதே போல் அக்கவுண்ட்ஸ் துறையில் இருப்பவர்கள் ஆடிட்டராக இருப்பவர்கள் சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று ஃபுட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு கடகராசி என்பர்களே குழப்பங்கள் நிறைந்த நாள் எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருக்க வேண்டும் புது முயற்சிகளிலே எச்சரிக்கை தேவை ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு சில பணம் காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஊழியர்களாலும் சில நெருக்கடிகள் வந்து சேரும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படித்த மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது இன்றைய தீமைகள் குறைய நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து சிம்ம ராசி வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அற்புதமான நாள் அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கல்வித்துறை சார்ந்தவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது சட்டத்துறை சார்ந்தவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விரைய செலவுகள் வந்து சேரும் இன்று மாலை நேரத்தின் பின்னர் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்று ராசி அன்பர்களே பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள் வீடு இடம் நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சகோதரர்கள் உதவிக்கரம் புரிவார்கள் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் முயற்சிகளிலே கவனமாக இருக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு சில பொறுப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்களும் வரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு ராசி என்பர்களின் ஆரோக்கியம் மேம்படும் நாள் மருத்துவ செலவுகள் குறையும் மருத்துவமனையில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சேல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய லா நாளாகவும் நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது ஸ்டீல் பிளாஸ்டிக் மற்றும் ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் அமோகமாக கிடைக்கும் நகைக்கடை கடை டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் பணம் காசு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சில பொருட்கள் அல்லது சில டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக உள்ளது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது விரச்சிக ராசி சுகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணவரவுகள் உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும் பயணங்களின் பொழுது புது நண்பர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வாகனங்கள் மாற்ற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கல்வித்துறையில் இருப்பவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் புது பொறுப்புகள் வந்து சேரும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடிவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு தனுசு ராசி என்பர்களை சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் புது முயற்சிகளிலே எச்சரிக்கை தேவை மாணவர்கள் நண்பர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்று மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும் அதேபோல குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசு ஊழியர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு பிரச்சனைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு மகர ராசி என்பர்களை உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் இராணுவம் காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு டிரான்ஸ்பர் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும் வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாளாகவும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாளாகவும் இந்த நாள் உள்ளது வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும் இதே போல பெரியவர்கள் முதியவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது வீட்டிலே வரும் மாதங்களிலே சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் செய்வதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு கும்பராசி என்பவர்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் வருகின்ற சில பொருட்களை வைத்துவிட்டு மறந்து தேடுவீர்கள் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு பங்குதாரர்கள் பார்ட்னர்ஸ் மூலமாக சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இன்று அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாகவும் இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது மீனராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் வீட்டிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் கல்வித்துறை சார்ந்தவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது அரசியல்வாதிகள் அரசியல் துறையினருக்கு விரைய தேவையில்லாத செலவுகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பணம் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாகவும் எல்லா வளங்களையும் செல்வங்களையும் தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்